Dinakaran viewers kellarkum vanakkam. Enoda peru vandu Praveena. Na Iniya serial la Gauri endra character pannittu irukken ipo. Actually ipo Iniya serial vandu 120 episodes aichu. Nambave mudiyala. Time flies fast le. Bayangra fast ah poite irukku enakku. 120 episode ah appadi kekra maadhiri irunduchu. Pinna indha serial naan eppadi vanduchena sarigamada. I was a serial called Priyamanaval. Title character. I was a very good one. Now, Priyamanaval Uma. Praveena is Gauri. I have a papa, I have a Gauri, I have a Gauri. And Papa can give in the pair potada, Ipada, Gauri Marvadim and the Cherumbas and Doshamarka, the Pale Rumbas and Doshamarka. Namalalatil in a movies panirka, conju serials elam panirka. And the time will allow in a Tamil channel in the Nare serial wipe on the tear and the Shri with the Andy, Sugumari Andy, Avanga in the time will. Avangal Mulama Sarigamavile were into moon veticate heroine character. But at the time Malayalam busy Arnum, Adamatula, Tamil conjunct theory, or word woody and Tamil theory. And their confidence illa than Alan and a Venda and Prailil Vaman, all company Sarigama, super company Nigapanga, Sarigama, Yo Lil and Tamil Vera, the Tamil theory, and the perfectionist acting. Serial. And the time I voice voice That's satisfaction and percentage voice in lady that கொடுக்குற modulation எனக்கு சில இது கேக்கும்போது எனக்கே தோணும் ஐயோ நான் பண்ணிருக்கலாமே പക്ഷെ அந்த டிக்ஷன் கரெக்ட்டா வரல அதுதான் மீன் ஒரு problem எனக்கு தோணுச்சு டிக்ஷன் ஃபீல் modulation voice control voice ന്റെ அந்த ஒரு variation இல்லையா அந்த control அதெல்லாம் நமக்கு அவரே யாரையும் நமக்கு குறை சொல்ல முடியல சீரியல் தானே அது அப்படியே டக் டக் டக்னு போயிட்டே இருக்கணும் பட் நான் எனக்கு voice கொடுக்கும்போது correct எனக்கு பண்ண முடியும் நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அது அதே மாதிரி எனக்கு கொடுக்க முடியும் அதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு எனக்கு பின்ன பரவாயில்லை அப்படி போகுது actually நான் வெளியில போகும்போது இப்ப கூட இதோட பிரியமானவள் character தான் எல்லாரோட மனசுல first வருது அது சத்தியம் சொல்லணும்ல ஏனா அது ஒரு title character பிரியமானவள் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமா இருந்தது ஐயோமா பிரியமானவள் தானே I said, I'm going to go to Iniya. I'm going to go to Iniya. Iniya. But எல்லாரும் சொல்றது என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் வருதுன்னு தான் சொல்றது ஆனா நேரடியா எனக்கு கரெக்ட்டா இதுவரைக்கும் ரெஸ்பான்ஸ் வரல எப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம அந்த டீமை பத்தி யோசிக்கும் நான் ஃபர்ஸ்ட் கேக்குறது கம்பெனி டைரக்ஷன் கோ ஆர்டிஸ்ட் அதுதான் அதுக்கு அப்புறம் தான் நான் கதை பேமெண்ட் எல்லாமே எனக்கு நெக்ஸ்ட் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஏன்னா அங்க செட் ஆயிடுச்சுன்னா பின்ன இதெல்லாம் நமக்கு பின்னாலே வந்துரும் என்னோட ஒரு கரெக்டர் என்னன்னா நான் In the company, you are on the road and Kurukamata Yarku, and Nali repression of Arakuda. Other the Apo, Ipedu, Yapo, Yosikri, Vishi, Arkaranalam, co artist Karnalum, Namulam in a Ralka, Prechen Kurukakuda. In the Ru, team up at Yankurumba, satisfaction irk. Yana, direction Lirinda Arnalum, production team Arnalum, producer Mam Arnalum. எந்த பிரச்சனையிலும் ஓவரா என்னையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் நானும் அவங்களே யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் எந்த பிரச்சனத்திலும் எந்த எந்த சங்கடமும் இல்ல எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு நான் இந்த டீம்ல ஆர்ட்டிஸ்ட்கள் எல்லாரும் ரொம்ப கோஆபரேட்டிவா இருக்கு சேச்சின்னு தான் கூப்பிடுவோம் எல்லாரும் லொகேஷன்ல சேச்சி சேச்சி டைரக்டரா இருந்தாலும் கேமராமேனா இருந்தாலும் எனக்கு அதுதான் பிடிக்கும் சேச்சி சேச்சின்னு கூப்பிட்டே இருக்கும் ஒரு சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 120 எபிசோட்ஸ்ன்றது ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு மெகா சீரியலை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருந்தா நிறைய போயிட்டே இருக்கும் 300, 500, 1000 வரைக்கும் 1000க்கு மேலே இங்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன் போகட்டும் எல்லாருக்கும் நல்ல என்டர்டெய்னர் ஆயிருக்கட்டும் இனியா எங்களை எல்லாரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நிறுத்துகிற சரிகமாவுக்கும் சன் டிவிக்கும் இந்த நீங்கள் எங்களை எல்லாரையும் பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி ஹாய் தினகரன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கவிதா பேசுகிறேன் இனியெல்லாம் தனமாக நீங்கள் எல்லோரும் இப்போ என்னை பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஒரு 100 எபிசோடு க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய கேரக்டர் வந்து தனமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய சீரியலில் என்னை எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான அப்படி எதுவுமே ரொம்ப எதிர்த்து பேசாமல் ரொம்ப அமைதியாக அப்படி தான் பார்த்துருப்பீங்க நான் நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணது ரொம்ப ரேர் தான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை எப்படியாவது ஒரு நெகட்டிவ் மாதிரி பேசி பண்ணணும் சும்மா நானே அழுதுகிட்டு இருக்கேன்ல ஸோ நான் வந்து இன்னொருத்தங்களை அழ வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை இருந்தது ஸோ அதை வந்து நம்ம சரிகமா மூலமாக இனியா சீரியல் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் சரிகமா டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ இப்போ ஏதோ நெகட்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இனிய டீம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு யூனிட்டாக தான் எங்களுக்கு இருப்போம் ஸோ ஆலியாலேருந்து அப்புறம் விக்ரம்லேருந்து அதான் ரிஷிலேருந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருப்போம்னு சொல்லலாம் ஆக்சுவலி சொல்லணும்னா விக்ரம் கிட்டலாம் வந்து மாமா மச்சா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ அந்தளவுக்கு ஃபன்னாக இருக்கும் டைரக்டர் சாரும் சரி கேமராமேனும் சரி செட்டில் இருக்கிற எல்லாருமே சரி எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு ஒத்துமையாக ஒரு யூனிட்டியாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல அது நிச்சயமாக இந்த செட்டில் இருக்குது ஸோ டைரக்டர் சாருமே எங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க இப்போ நம்மளை ஒருத்தவங்க கேரிங்காக பார்த்துக்கிறாங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து உடனே ஃபேனை போடுங்கப்பா ஆர்டிஸ்ட்டுக்கு வேர்க்குறவங்களுக்கு ஸோ அது கேரிங்காக பார்த்துக்கிற விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சீரியலில் வந்துட்டு நான் எங்கேயாச்சும் வெளியில் போனேன் அப்படின்னா என்னை எல்லாருமே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பாசிட்டிவாக தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க என்னை பார்த்து கேட்குறவங்கெல்லாம் நீங்கள் ஏன் அந்த ரோல் பண்ணுறீங்க நீங்கள் பாசிட்டிவாக ரொம்ப எதிர்த்து பேசாமல் அப்படி சமத்தான ரோல்ஸ் தானே பண்ணிட்டுருங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னும் சில பேர் கேட்குறாங்க இன்னும் சில பேர் பார்த்தா இதுவும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு அது சூட் ஆகுது நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட தீபக் பேசுகிறேன் அண்ட் இனியாவில் இளங்கோவா என்னை பார்த்துருப்பீங்க இனியா சீரியல் பற்றி சொல்லணுன்னா இந்த சீரியலில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் மூலிமா தான் வந்திருந்தேன் பட் ஆனால் ஆடிஷனில் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு ப்ரொஃபைல் பட் ஆனால் லேட்டர் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கால் வந்து அகெயின் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வந்து எனக்கு ஓகே ஆகி நான் வந்து இந்த டீம் கூட ஜாயின் பண்ணேன் டீமை பற்றி நான் எப்படி சொல்லணும்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு டீம் எல்லாருமே அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே அடாப்ட் ஆகிருப்பாங்க ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி லைக் ஆக்டிங் வைஸும் சரி ரொம்ப நேச்சுரலாக ஸோ மிங்கிள் ஆனதுனால ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்கு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 120 எபிசோட்ஸ் தாண்டி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இதே சப்போர்ட் வந்து எப்போவுமே உங்ககிட்டேருந்து எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் அண்ட் டீமுக்குள்ளே எல்லாருக்குமே நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது டேரக்டர் சைடோ சரி லைக் ப்ரொடக்ஷன் சைடோ சரி கேமரா டீம் சைடோ சரி எல்லாமே ரொம்ப ஒரு டீமாக தான் ரொம்ப சூப்பராகவே ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மற்ற சேனல்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் சன்னில் வந்து இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே வந்து ரொம்ப சூப்பராக வந்து எனக்கான ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இளங்கோன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமான ஒரு கேரக்டர் அதாவது வீட்டில் வந்து இப்படியும் பேச முடியாமல் அப்படியும் பேச முடியாமல் நடுவில் ஸ்டக்கான ஒரு கேரக்டர் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அம்மா பொண்ணு தங்கச்சிக்கான ஒரு பாசம் இந்த பக்கம் வந்து அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா பட் நடுவில் இந்த பையன் தான் வந்து கோவமும் பட முடியாமல் எதுவும் பேச முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்க ஒரு கேரக்டர் வெளியில் போனேன்னா எல்லாரும் பார்க்குறது எப்படின்னா சரி இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க பட் ஆனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஸ்டில் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாருக்கூடயுமே ஈஸியாக மிங்கிள் ஆகிட்டு ஃபேமிலியோட ரொம்ப அடாப்டிவாக இருக்கிற ஒரு கேரக்டர் அது வந்து இருந்துச்சுனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும்ல ஸோ அதனால் எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க லைக் எப்படிப்பா ரொம்ப இதுவாக அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு உங்ககிட்ட வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது இளங்கோன்ற கேரக்டருக்கு அது இன்னும் அதிகமாக இருக்கணும் இளங்கோக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டருக்குமே அந்த சப்போர்ட் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களோட சப்போர்ட் தான் எப்போயுமே எங்களுக்கு தேவை ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச்